ஸ்டாலினுக்காக மோடியவே எதிர்க்க துணிந்த ஆளுநர், மிரண்டு போன அதிமுகவினர், அதிர்ச்சியில் பாஜகவினர். வாங்க அது என்ன தகவல்னு முழுமையாக பார்க்கலாம். 7.5 உள்ஒதுக்கீடு காரணமாக மருத்துவக் கல்லூரியில் அரசு பள்ளி மாணவர்களின் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ள தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அரசு பள்ளிகளில் கல்வித்தரத்தை மேம்படுத்துவதை தற்போதைய உடனடியாக தேவை என்று குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் கடந்த சில ஆண்டுகளாகவே நீட் தேர்வின் அடிப்படையில் எய்ம்ஸ் மற்றும் பிடிஎஸ் மருத்துவ படிப்புக்கான இடங்கள் நிரப்பப்பட்டு வருகிறது. இருப்பினும் தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என அனைத்து கட்சிகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இது தொடர்பாக அதிமுக ஆட்சியிலேயே தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து திமுக தலைமையிலான தமிழக அரசு சார்பில் நீட் தேர்விலிருந்து விலக்க கோரி வேண்டும் என ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக சட்டசபையில் அந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த தீர்மானத்தின் மீது ஆளுநர் இதுவரை எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி வெளியிட்டுள்ள குடியரசு தின விழாவில் வாழ்த்து செய்தியில் நீட் தேர்வுக்கு ஆதரவான கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளது. அரசு பள்ளியில் கல்வித்தரத்தை மேம்படுத்துவதை தற்போதைய உடனடியாக தேவை என்று குறிப்பிட்டுள்ள தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் உள்ள எதிர்மாறா வேறுபாடுகள் கவலை ஏற்படுத்துகிறது என குறிப்பிட்டுள்ளார். தனியார் பள்ளிகளில் ஏழைகள் சேர முடியாது என்றும் அரசு பள்ளியில் மட்டும் அவர்களுக்கு நம்பிக்கை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் நீட் தேர்வுக்கு முன்பு 1% குறைவான அரசு பள்ளி மாணவர்கள் அரசு மருத்துவ படிகளில் சேர்ந்தனர் என்றும், தற்போது 7.5 ஒதுக்கீடு காரணமாக மருத்துவக் கல்லூரியில் அரசு பள்ளி மாணவர்களின் வாய்ப்பு அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ் மொழியின் பெருமையை நாட்டின் பிற பகுதியில் உள்ள மக்கள் அறிய செய்கின்றனர். அதே நேரத்தில் பிற இந்திய மொழியும் நம் பயில வேண்டும் என தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி தனது குடியரசு தின விழா வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஸ்டாலினுக்காக மோடியை எதிர்க்க துணிந்த ஆளுநர், இது ஏனென்றால் தற்போது குடியரசு தின விழாவில் ஆளுநருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேசிய கொடியை ஏற்றி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த செயல் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு செயல்பாடுகளும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பாராட்டும் வகையில் இருந்து வருகிறது. அதுபோக மாணவர்களின் உயிரை பறிக்கும் இந்த நீட் தேர்வுக்கு தடை வாங்குவதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு வகையில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இன்று வரை அதை தாமதப்படுத்தி கொண்டே வருகிறது. மோடியின் அரசாங்கம் இதனால் இதற்கு ஆதரவு தருவதற்காக வெகு நாட்களாக இருந்த தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்காக நீட் தேர்வுக்கு தடை விதிக்க ஆதரவு கொடுத்துள்ளார். இதனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தாண்டி மோடியவை எதிர்க்க துணிந்து உள்ளார் ஆளுநர் ஆர்.என். ரவி. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், முதலமைச்சர் ஸ்டாலினுடன் சேர்ந்து தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி நீட் தேர்வுக்கு தடை விதிக்க சொல்லுதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.